ப்ரோட்டீன்ஸ் வந்து பெண்களோட உடம்பு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர்ல இருக்க கப்பிள்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க உங்களோட பிரெக்னன்சி டைம்ல நீங்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஐயோ கடவுள் இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுப்பா, அம்மாவுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றோம். அதுக்கும் மீறி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல பிரெக்னன்சி டைம்ல நம்ம இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்மள எத்தனை பேர் தெரியும். ஸோ இந்த வீடியோல பிரெக்னன்சி டைம்ல செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க பெண்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் இருக்கு, யாரெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் பண்ண வேண்டாம் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் உடலுறவு கொள்றதுனால 10 நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதலாவது ஈஸி லேபர் அண்ட் டெலிவரி. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் உடலுறவு கொள்ளும் போது உங்களோட பெண் உறுப்பில் இருக்க சதை பகுதி நல்ல விரிவு கொடுத்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவது லோ யூரின் லீக்கேஜ். ஸோ பொதுவாகவே பெண்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதேமாரி 7-9 மாதத்தில் வந்து வயிறு கொஞ்சம் பெருசாகும் போது யூரின் லேடலில் வந்து ப்ரெஷர் அதிகமாகி இன்னும் அடிக்கடி யூரின் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் உடலுறவு கொள்ளும் போது உங்களுக்கு யூரின் லேடலில் இருக்க ப்ரெஷர் வந்து கம்மியாகி உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸை கொடுக்கும், அதிகப்படியான யூரின் லீக்கேஜ் வந்து இருக்காது. ஸோ மூணாவது காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ஷன். ஸோ இந்த டைமில் நீங்கள் உடலுறவு கொள்ளும் போது ஆண்களோட விந்தில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் வந்து பெண்களோட உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டத்தை வந்து சீர் செய்ய உதவுது. நாலாவது பேலன்ஸ்டு பிளட் ப்ரெஷர். பொதுவாகவே நிறைய பெண்களுக்கு டெலிவரி டைமில் ரொம்ப அதிகப்படியான இரத்த கொதிப்பு ஏற்பட்டு அவங்களோட டெலிவரியே ரொம்ப சிக்கலில் வந்து முடியும். ஸோ இந்த மாதிரியான டைமில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உடலுறவை வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாகவும் இருக்காது, ரொம்ப ஹையாகவும் இருக்காது, ரொம்ப மாடரேட்டாக இருக்கும். ஸோ அஞ்சாவது பெட்டர் ஆர்கசம். ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் ஆர்கசம் பண்ணுறதுனால பெண்களோட பாடியில் இருக்க சென்சிட்டிவ் பார்ட்ஸ், அதாவது மார்பக்கம், வயிறு, வயிறு சுற்றி இருப்பது, தென் பெண்ணுறுப்பு, இந்த மாதிரியான இடங்களில் நல்ல பிளட் ஃப்ளோ ஆகி பெண்களோட பாடியில் இம்யூன் சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. 6th இம்ப்ரூவ்ட் செல்ஃப் எஸ்டீம். பொதுவாகவே பெண்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் இது என் உடம்பே இல்லை, என் உடம்பு என் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றது, எனக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க உடல் உறவு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த டைம்லேயும் உங்களோட ரெண்டு பேரோட காதல் ரொம்பவே இன்னும் அதிகமாகும். 7th ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ். ஸோ கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான காலமாக தான் இருக்கும். அதுலேயும் ஏற்படுற சின்ன சின்ன கஷ்டங்களும் சங்கடங்களும் உங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டைமில் உடலுறவு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்க ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு திரவம் உங்கள் பாடியில் ரிலீஸ் ஆகி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். 8th இம்ப்ரூவ்ட் கனெக்ஷன்ஸ். பொதுவாகவே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா நல்ல மார்னிங் இருக்கிறது ரொம்பவே அவசியம். அதே மீறி இந்த ப்ரெக்னென்சி டைமில் உங்களோட செக்ஷுவல் நீட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட காதல் வந்து இன்னும் அதிகமாகி எந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டில் உங்கள் ஒய்ஃப் இருந்தாலும் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி உங்கள் மேலே இருக்க அன்பும் மரியாதையும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். 9th ப்ரிப்ரேஷன் ஃபார் லேபர். கண்டிப்பாக இந்த மாதிரியான சமயங்களில் நிறைய பெண்கள் டெலிவரி டைமில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு யோகான் எக்ஸசைசஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட செக்ஷுவல் பெனட்ரேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். 10th ஃபீல் தி லவ். என்ன தான் பெண்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் நிறைய கஷ்டங்களும் சங்கடங்களும் வந்தாலும் அவங்க டிஸ்கம்ஃபர்ட்டில் இருந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வர வேண்டியது ஹஸ்பண்டாக இருக்க உங்களோட கடவுள் தான். ஸோ உங்களோட ஒய்ஃப்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண உங்களோட தேவைகள் என்ன, உங்களோட ஆசைகள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி எந்த தூரத்துக்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ அந்த தூரத்துக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி குழந்தை பிறந்தாலும் உங்கள் ஒய்ஃப் மேலே இருக்க காதல் வந்து குறையாது, அது மேலும் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர்த்து குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். இந்த ப்ரெக்னென்சி டைமில் உங்களோட செக்ஷுவல் பெனட்ரேஷன் அண்ட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் அண்ட் பண்ணக்கூடாத விஷயங்கள் சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான டைமில் உங்களுக்கு கம்ஃபர்ட் தர
செக்ஷுவல் பொசிஷன்ஸில் நீங்கள் செக்ஷுவல் பெனட்ரேஷன் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் தர மாதிரி எந்த விஷயங்களும் இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு செக்ஷுவல் பெனட்ரேஷன் ஆர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது வெஜைனல் ப்ளீடிங் ஆகுது, இல்லை குழந்தையை சுற்றிட்டு இருக்க எம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இல்லை லீக்கேஜ் ஆகுது, இல்லை உங்களுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி ரொம்ப அசௌகரியம் ஏற்படுற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் டைமில் வந்து நீங்கள் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே கூடாது. காண்டம் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்களோட பார்ட்னருக்கு செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆர் எனி அதர் இன்ஃபெக்டட் டிசீசஸ் இல்லை அப்படின்னா அலர்ஜிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டம்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லை அப்படின்னா காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறது தேவையில்லை. ஸோ ஃபைனலாக இந்த ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு ஏற்படுற செக்ஷுவல் தாட்ஸ் அண்ட் செக்ஷுவல் நீட்ஸுக்கு உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ப்ளஸ் டாக்டரோட சஜஷன்ஸோடு நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். என்ன தான் வந்து ப்ரெக்னென்ட் டைமில் நிறைய கஷ்டங்களும் வேதனைகளும் அனுபவிச்சாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்க நல்ல ஒரு ஒற்றுமை தான் உங்களோட டெலிவரிக்கும் வந்து ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு மீனிங் உள்ள ஒரு திங்காக இருக்கணும். அண்ட் இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் நீடு இல்லை, உங்களுக்கு வந்து அந்த தாட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே. அதுக்கு பதிலாக உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு சேஃபான ஒரு ஹக், நல்ல ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக ரொம்ப சேஃபாகவும் இருக்கலாம். அது எந்த தப்பும் கிடையாது. அண்ட் காதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி காதல் எனக்குமே காதல் தான். ஸோ இன்றும் என்றும் குழந்தைகள் வரப்பில் நல்லவே கற்பு